ஸ்டாலின் அவர்கள் 5 அதிரடி திட்டங்களுக்கு இப்ப கையெழுத்திட்டு இருக்காரு. என்னென்ன அப்படிங்கறத முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புகார் மீது 100 நாட்கள்ல நடவடிக்கை எடுக்க புதிய துறை அமைக்கப்படும் என முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல முதல்வர் காப்பீடு திட்டத்துல தனியார் மருத்துவமனையில கொரோனா சிகிச்சை பெறுவதற்கான கட்டணத்தை அரசு ஏற்கும்னு சொல்லியிருக்காரு. தமிழக முதலமைச்சரா பொறுப்பேற்ற முக ஸ்டாலின் அவர்கள் முதல் நாள்லயே இப்ப 5 அதிரடி திட்டங்களை வெளியிட்டு இருக்காரு. கொரோனா கால நிவாரணமா 4000 வழங்கும் கோப்புல முதல் முதலா முக ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. கொரோனா நிவாரணத்துல முதல் தவணையா 2000 இந்த மாதமே வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதமே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 2000 நிவாரண தொகையை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. இந்த மாதம் 16 தேதி முதல் ஆவின் பால் விலை 3% குறைந்து விற்பனை செய்ய முதலமைச்சர் இப்ப உத்தரவிட்டிருக்காரு. நாளை முதல் அனைத்து மகளிரும் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இதுல முக்கியமா கொரோனா கால நிவாரணமா 4000 வழங்கும் கோப்புல கையெழுத்திட்டு இருக்காரு. இந்த மாதமே 2000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே ரொம்பவே உபயோகமாகவும் இருக்கு. மக்கள் வந்து இப்ப ரொம்பவே சிரமத்துல இருக்காங்க கொரோனா சமயத்துல. அது மட்டும் இல்லாம எந்தெந்த புகார்கள் எல்லாம் அவர் வாங்கி வச்சாரோ அந்த புகார்களுக்கெல்லாம் 100 நாட்கள்ல நடவடிக்கை எடுக்க ஒரு துறைய வந்துட்டு அவர் வந்து செயல்படுத்த இருக்காரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம முதல்வர் காப்பீட்டு திட்டத்துல தனியார் மருத்துவமனையில கொரோனா சிகிச்சை பெறுவதற்கான கட்டணம் எல்லாமே அரசு ஏற்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி உத்தரவுகள்ல இப்ப வந்துட்டு அவரு வெளியிட்டிருக்காரு. இந்த நடவடிக்கைகள் எல்லாம் மக்களுக்கு ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும்னு நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. தமிழக முதலமைச்சரா பதவியேற்ற மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. தமிழக முதலமைச்சரா பதவியேற்ற உடனே 5 அதிரடி நடவடிக்கைகள்ல இன்னைக்கு கையெழுத்திட்டு இருக்க முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னைக்கு எல்லாருமே நிறைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இப்ப அடுத்தடுத்து அவர் என்னென்ன திட்டங்கள்ல கையெழுத்திட போறாரு, என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு எதிர்பார்ப்புகள் எல்லார்கிட்டையும் அதிகமாயிட்டே வருது. எல்லாரும் எதிர்பார்த்தபடி 4000 ரூபாய் பெண்களுக்கு வந்துட்டு இலவச பேருந்து கட்டணம், ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைவு, அது போக தனியார் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டாலும் கொரோனா காப்பீடு அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே இது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒன்றா இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. இந்த கொரோனா சமயத்தில் அடுத்து அவர் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாரு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் பகிர்ந்துக்கங்க. மேலும் இதே போல உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய நல்ல நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க.